வணக்கம் மக்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான பண்டிகை பத்தி தாங்க அதாங்க டிசம்பர் இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி என்றாலே நாம் அனைவருக்கும் தெரியும் கிறிஸ்து இயேசு பிறந்த நாள் என்று நாம நம்ம வீடுகளிலும் ஆலயங்களிலும் கடை வீதிகளிலும் பாத்தீங்கன்னா வண்ண வண்ண விளக்குகளாலும் நட்சத்திரங்கள் வடிவிலான பலவிதமான ஸ்டார்களை கட்டி தொங்க விட்டோம் ரொம்ப மிக அழகாக பிரம்மாண்டமாக அலங்கரித்திருப்பதை பார்த்திருப்பீங்க ராத்திரி நேரங்களில பாத்தீங்கன்னா ஊரே ஜொலிக்கிற அளவுக்கு விளக்குகளோட தோரணங்கள் மிக அழகாக இருக்குங்க பல வீடுகள்ல குடில் கூட வச்சிருப்பாங்க இந்த அலங்காரங்கள் இவை எல்லாமே இயேசுவின் பிறந்த நாளை எதிர்பார்த்து தான் நடந்து கொண்டிருக்கிறதுங்க இயேசுவின் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட காத்திருக்கிறார்கள் என்றால் அப்பேற்பட்ட புனிதரான பரமபிதாவான இயேசுவின் பிறப்பை பற்றி நாம இப்ப தெரிந்து கொள்ளலாமா மக்களே இது ஒரு காவியம் அல்ல இது ஒரு சரித்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆன்மா இவ்வுலகில் பிரவேசிக்க ஓர் சரீரத்தை ஆயத்தம் பண்ண நினைத்தார் அப்படின்னா ஆண்டவர் வந்து பூமியில் பிறப்பதற்கு ஒரு உடல் தேவை ஆன்மா மட்டும் இருந்தால் கடவுளை எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாதுங்க கடவுள் எப்படி இருப்பாரு எந்த ரூபத்தில இருப்பாரு ஒரு அடையாளத்தை கொடுக்க நினைத்தார் என்று தேவனால் எழுதப்பட்ட மத புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்றும் அவர்தான் இயேசு என்றும் எழுதப்பட்டுள்ளது இப்போ நம்ம யார் அந்த கன்னிகை என்று பார்க்கலாங்க அவர்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கன்னிகை அன்னை மரியாள் மெசியாவின் தாய் ஏரோது மன்னர் யூதேயா தேசத்தில் ராஜாவாக இருந்த நாட்களில் கலீலியா நாட்டில் நாசரேத் என்னும் ஊரில் தம்பதியர்களுக்கு வந்து பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க பல வருடங்கள் கழித்து அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை தான் அன்னை மரியாள் ரொம்ப வருஷம் கழிச்சு தங்களுக்கு குழந்தை பிறந்ததை நினைச்சு அவங்க வந்து அந்த குழந்தையை வந்து நம்ம கடவுள் தந்த குழந்தை நமக்கு அதனால இத வந்து நம்ம இறை பணிக்காகவே நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு கடவுளோட குழந்தையாக நினைச்சு அதை வளர்த்து வந்திருக்காங்க அது போலவே மரியாளும் ரொம்ப பக்தி நிறைந்த ஒரு பெண்மணியாகவே சின்ன இருந்தே வளர்ந்து வந்திருக்காங்க கடவுளோட போதனைகளை கேட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணி அந்த மாதிரி கடவுளோட பக்தி உள்ள பிள்ளையாகவே சின்ன வயசுல இருந்தே கன்னி பெண்ணாக வர வரைக்கும் வளர்ந்து வந்திருக்காங்க ஒரு நாள் கேபிரியல் என்னும் தேவதூதன் பிரகாசமான ஒளியுடன் மரியாள் முன் தோன்றினார் அப்போ அவர் தோன்றும் போது பிரகாசமான ஒளியோட தோன்றி இருக்காரு மரியாள் முன்னாடி வந்து நின்னுட்டு மரியாளே பயப்படாதே மரியாள் வந்து அவரை கண்டதும் அப்படி கொஞ்சம் பயந்துட்டாங்க உடனே மரியாளே பயப்படாதே தேவன்தான் தான் என்னை அனுப்பி உள்ளார் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவள் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார் தேவதூதன் வந்து அப்படி சொன்னதும் மரியாள் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருக்கிறார் ஏன்னா அந்த ஊர்ல யோசேப்பு என்ற ஒரு இளைஞனுடன் திருமணம் ஒப்பந்தம் வந்து மரியாளுக்கு செய்யப்பட்டுள்ளது அதனால அவர் வந்து என்ன செய்யணும்னே அவருக்கு தோணலை அந்த நேரத்தில் அதுக்கப்புறமா மரியாள் வந்து தேவதூதனை பார்த்து கேட்டிருக்காங்க நான் ஒரு கன்னிகை அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க தேவதூதனோ பரிசுத்த ஆவி உன்மேல் வந்து இறங்கும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ள அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது என்று சொல்லி தேவதூதன் அங்கிருந்து மறைந்து விட்டார் மரியாள் பணிவுடன் கைகளை கூப்பி தலைவணங்கி கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது பாக்கியம் நான் கொடுத்து வைத்தவள் ஆண்டவருக்கு அடிமையாக தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரு உள்ள பெண்மணியாக மரியாள் இருந்தாள் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் எப்பொழுதுமே பொறுமையும் தாழ்மையும் நிறைந்தவர்களாகவே இருக்க வேண்டும் ஒரு பெரிய விஷயம் நடந்தால் வந்து வந்து நம்ம நமக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒருத்தங்கள்ட போய் நம்ம அதை வந்து சொல்லுவோம் அதே மாதிரி தேவதூதன் வந்ததையும் அவர் வந்து சொல்லிட்டு போனதையும் தனது உறவு பெண்ணான கிட்ட போய் சொல்றதுக்காக இருந்து எலிசபெத் வீட்டிற்கு மரியால் புறப்பட்டு சென்றார் பல வருடங்கள் வந்து குழந்தை இல்லாம இருந்து வயது முதிர்ந்த காலத்தில் வந்து எலிசபெத்து குழந்தை உண்டாயிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆறு மாத கர்ப்பிணியாக எலிசபெத்து இருக்கிறாங்க மரியாள் வருகையை அறிந்து எலிசபெத்து வயிற்றுல இருக்கிற குழந்தை துள்ளி குதிச்சிருக்குது அதை வந்து எலிசபெத்து உணர்ந்திருக்காங்க உடனே எலிசபெத்து மரியாளிடம் மரியாளே என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது என் வயிற்றில் இருக்கும் இந்த குழந்தை உன் வருகையால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது ஆசிர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னா பெண்களுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என் இரட்சகரான தேவனின் ஆவி உன்மேல் இறங்கியதால் இன்று முதல் எல்லா சந்ததிகளும் உன்னை பாக்கியவதி என்பார்கள் அப்படின்னு எலிசபெத்து மரியாளை வாழ்த்திருக்காங்க சில காலம் எலிசபெத்து வீட்டிலேயே இருந்துவிட்டு அங்கிருந்து யோசேப்பை பார்க்க புறப்பட்டு சென்று விட்டார் மரியாள் யார் அந்த யோசேப்பு இப்ப நம்ம பாக்கலாமாங்க தாவீதின் வழியில் தோன்றிய யாக்கோபு ரஹேல் என்ற தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் இந்த யோசேப்பு சிறு வயதிலிருந்தே இந்த யோசேப்பும் மரியாள் மாதிரியே கடவுள் மேல அதிகமான பக்தியும் பண்பும் கொண்டவராகவே இருந்திருக்கிறாரு இவர் வாழ்நாள்ல வந்து அற்ப பாவங்கள் எதுவுமே செய்யாம இருந்திருக்கிறாரு கடவுளோட ஆசிர்வாதம் இவருக்கு நிறைய கிடைச்சிருக்குது கடவுளே இவரை வந்து ரொம்ப ஆசிர்வாதம் பண்ணிருக்காரு தேவனுடைய மகா கிருபை பெற்ற இந்த யோசேப்பை இயேசு கிறிஸ்து புனிதப்படுத்தியுள்ளார் பக்தியிலும் பண்பிலும் சிறந்து விளங்கிய இந்த யோசிப்பிற்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி கனவு வரும் இவர் வந்து கனவு வழியாக நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் இவருக்கு காட்டுவாரு தேவதூதன் ஒருவர் இவர் கனவில் வந்து தோன்றினார் குமாரனே யோசேப்பே எழுந்திரு கலீலியா நாட்டில் நாசரத்தில் இருக்கும் கர்ப்பவதியான மரியாள் என்ற பெண்ணை உன் மனைவியாக சேர்த்துக்கொள் உனக்கு மனைவியாக தேவனால் நியமிக்கப்பட்ட மரியாளின் வயிற்றில் இருக்கும் கர்ப்பம் பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார் அவர்தான் இவ்வுலகில் மனிதர்களின் பாவங்களை மீட்க வந்த மீட்பர் ஆகையால் அவள் அந்த குமாரனை பெற்றெடுக்கும் வரையிலும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று தேவதூதன் கூறி மறைந்துவிட்டார் யோசேப்பும் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டார் மரியாள் அங்கு யோசேப்பை பார்க்க வருகிறார் அவர் யோசைபுடம் தேவதூதன் வந்து சொன்னதையும் அதே மாதிரி யோசை தேவதூதன் வந்து சொன்னதையும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க ஆனா இது பத்தி அவங்க ரெண்டு பேருமே வெளியில சொல்லிக்க விரும்பல யோசைப்பு மரியாலை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இதுல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் இவங்க ரெண்டு பேரையும் இணைத்து வைத்தது கடவுள் அவர்கள் இறைப்பணிக்காகவே வளர்க்கப்பட்டவர்கள் என்றாலும் கூட கடவுள் இவர்தான் உனது கணவர் இவர்தான் உனது மனைவி என்று இணைத்து வைத்திருக்கிறார் யோசேப்பிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா ஆண்கள் எப்பொழுதுமே ஒரு உறுதியான ஒரு ஸ்ட்ராங்கான இருதயத்தை கொண்டவங்களாக இருக்கணும் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சின்ன விஷயமாக அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலைமைக்கு ஆண்கள் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும் அந்நாட்களிலே நாசரேத்தில் குடிமதிப்பு சட்டம் எழுதப்பட்டது குடிமதிப்பு சட்டம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்ப இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அவங்க அவங்க சொந்த ஊர்ல தான் இருக்கணும் அப்ப வந்து இந்த யோசேப்பு வந்து இவ்வளவு நாள் நாசரேத்துல தங்கி இருக்கிறாரு அப்ப என்ன பண்ணார்னா கூட்டிட்டு தனது சொந்த ஊரான தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர் யோசேப்பு என்பதால் அவர் வந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்தலகேம் நகருக்கு குடிமதிப்பு சட்டம் எழுத புறப்பட்டு ரெண்டு பேரும் சென்றாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் பெத்தலகேம் போறதுக்கு பல நாட்கள் ஆயிற்று அப்ப வந்து மரியாளுக்கு பிரசவ காலமும் நெருங்கி வந்துட்டு மரியாலும் யோசேப்பும் ஒரு வழியா பெத்தலேயம் ஊருக்கு வந்துட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து வந்த உடனே அவங்க தங்குறதுக்கு இடம் தேடி அலையிறாங்க ஒவ்வொரு இடமா போய் பாக்குறாங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு தங்க இடம் கிடைக்கல அந்த இடத்துல யோசேப்பு சொல்றாரு மரியாலே நீ சற்று ஓய்வெடுத்துக்கொள் அருகிலே சத்திரம் ஒன்னு தெரியுது நான் அங்க இடம் இருக்கான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பு அங்க போறாரு ஆனா அங்க பாத்தீங்கன்னா சத்திரம் ஃபுல்லா நிரம்பிட்டு அங்கும் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை அப்பொழுது மரியாள் யோசேப்பை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டாம் கடவுள் நம்முடன்

அப்பொழுது பிரசவ காலமும் நெருங்கிற்று அந்த நேரத்துல வானத்துல பிரகாசமான ஒளியுடன் வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் தோன்றியது சிறிது நேரத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தை இயேசுவை பெற்றெடுத்தார் அன்னை அவர்தான் மரியா தான் உலகத்தில் பிறந்து விட்டார் அப்பொழுது அந்நாட்டிலே ஆடு மேய்ப்பவர்கள் சில பேர் வயல்வெளிகளில் ராத்திரி நேரத்தில் ஆட்டு மந்தைகளுக்கு காவல் காத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தேவதூதன் அவர்கள் முன் தோன்றினார் தேவதூதன் தோன்றும் போது அவர்களை சுற்றி நல்ல பிரகாசமான ஒளி வீசி இருக்குது தேவனின் மகிமை பிரகாசமா அவர்கள் அவர்களை சுத்தி இருந்திருக்குது அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க என்னடா இவ்வளவு ஒளி இவ்வளவு பிரகாசமா நம்மள சுத்தி இருக்குதே அப்படின்னு அந்த ஆடு மேய்ப்பர்கள் வந்து பயந்து போயிருந்த நேரத்துல தேவதூதன் அவர்களிடம் பயப்படாதீர்கள் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு தேவதூதன் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க மேய்பர்கள் ஒருவரை ஒருவர் வியப்புடன் பார்த்துக்கொண்டு வாருங்கள் நம்ம உடனே போய் அந்த பெத்லகேம் ஊருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு புறப்பட்டு சென்றிருக்காங்க இயேசு பிறந்த இடத்தில் நட்சத்திரம் ஒளி வீசியதைக் கண்டு அவர்கள் அந்த இடத்திற்கு போய் சென்றடைந்தார்கள் அங்கே போய் பார்க்கும்போதுதான் அங்க வந்து தேவதூதர் கூறியது போலவே அன்னை மரியாளையும் குழந்தையும் யோசப்பையும் கண்டு வியந்துள்ளார்கள் இரு கரம் கூப்பி தேவனுக்கு மகிமை என்று வணங்கினார்கள் அந்த இடத்தில் அநேக பிரகாசமான ஒளியுடன் இன்னும் அதிகமான தேவதூதர்கள் தோன்றி உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடல்கள் பாடி தேவனை தேவதூதர்கள் மறைந்த பின்பு இந்த மேய்ப்பர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே ஊருக்குள் போனார்கள் போய் அங்க இருந்த அநேக திரளான மக்களை எல்லாம் கூட்டி தேவதூதர்கள் தங்களிடம் கூறியதையும் தங்கள் பார்த்ததையும் அவங்க வந்து எல்லார்கிட்டையும் சொல்லி இருக்காங்க நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை மக்களிடம் முதல் முதலாக பரப்பியவர்கள் இவர்களே மனு குலத்தை இயேசு இந்த உலகில் பிறந்துள்ளார்

மனுக்குலத்தை ரச்சிக்க இயேசு ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும் தெய்வமாகவே இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் ஆனா அதுல பாத்தீங்கன்னா கடவுள் எல்லாவற்றையும் மனிதனுக்காகவே உண்டாக்கினார் ஆனால் மனிதனை மட்டும்தான் அவர் தமக்காக உண்டாக்கினார் ஆகவே தான் அவர் சாயலில நம்மள உருவாக்கி இருக்கிறாரு அவரோட ஐக்கியம் கொண்டு அவரோட நெருங்கி வாழ்வதற்காகத்தான் நாம் அவரை போலவே படைக்கப்பட்டோம் ஆனால் மனிதரிடம் போய் நீ எதற்காக வாழ்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று கேட்டால் நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் என்று சொல்பவர்கள் யாரும் கிடையவே கிடையாது நான் இதற்காக வாழ்கிறேன் அதற்காக வாழ்கிறேன் எனக்கு நிறைய ஐடியா இருக்குது நிறைய குறிக்கோள் இருக்குது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க கடவுள் நமக்கு அவசியம் என்று நம் உள்ளம் சொல்லும் ஆனால் மற்றவைகளுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து பெரிதாக எண்ணி வாழ்கிற வாழ்க்கையில் அர்த்தமற்ற வாழ்க்கையாக மாறிவிடும் அதுல எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது உண்மை ஒழுக்கம் ஞானம் அறிவு விவேகம் எல்லாமே நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் கடவுளோடு கூடிய வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் அதுவே அர்த்தமுள்ள வாழ்க்கை கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்ததன் மூலம்தான் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மளால் காண முடிகிறது மனுக்குலத்தை ரட்சிக்க இயேசு இந்த உலகில் பிறந்துள்ளார் நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் நமக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று அனைத்து மக்களும் இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடினார்கள் கடவுள் மனிதரை காண இவ்வுலகில் மனித வடிவில் வருவார் என நம்பும் வகையில் புனித இயேசு பூமியில் மனிதராக வந்து பிறந்த தினத்தை நாம் அனைவரும் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்